வெல்கம் டு குரும்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிரில் சப்பாத்தி சின்ன மசாலா எப்படி செய்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதை நார்மலாகவே நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்து நாங்கள் இப்போ அரிஞ்சிக்க போகிறோம் இப்போ ஆனியனை எடுத்து நாங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ண போகிறோம் ஏன்னா இதில் நாங்கள் மிக்சியில் போட்டு மசாலாவாக அரைக்க போகிறதனால நாங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறோம் நீங்களும் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க நாலாக பரவாயில்ல இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல இப்போ மூணு தக்காளி எடுத்து நாங்கள் அது போல் கட் பண்ணிக்கிட்டோம் அதே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறது இல்லை நாங்கள் தாளிக்கும் போது போகிறதுக்காக நாங்கள் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் மூணு துண்டு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம் இந்த இது மாதிரி கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக மசிஞ்சிரும் அதனால தான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் மிக்சிங் பண்ணிக்க போகிறோம் இப்போ நாங்கள் இதில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறோம் நாங்கள் கட் பண்ணி வெங்காய வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு இப்போ நாங்கள் இதை மிக்சிங் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் சோயா பிரிஞ்சி ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்கு மேலே ஐ பட்டன் தரோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மிக்ஸிங் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் இதை அரிச்சு எடுத்துட்டோம் அரிச்சு எடுத்த பிறகு இந்த கலரில் வந்துடுச்சு இதில் நாங்கள் இப்போ எந்த கலருமே சேர்க்கலை இப்போ தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எல்லா மசாலாவும் ஒரே தட்டில் நாங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் இப்போ ஏற்கனவே ஊற வச்ச மூக்கடலையே நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் கேஸ் பற்ற வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கா நாங்கள் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு வச்சிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டோம் பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா இது பொறிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாவை இதை சேர்த்துக்கிட்டோம் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ கலறி வச்சுக்கிட்டால் நாங்கள் பொடி ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி பிரியாணி கீ அரிகிற மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம் அதே இது கூட சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கலர் கொஞ்சம் மாறணும் இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நாங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் ஏனா இதில் தேங்காய் சேர்க்கறதுனால ஏற்கனவே குழகுழந்தான் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மசாலா கூடவே போட்டு அரைக்கணுன்னா கூட இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி அரைக்கலை இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறோம் கலரி விட்ருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பிடிக்காமல் கலருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்கும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நாங்கள் மூக்காலையில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேகதாக வச்சுருக்கோம் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பத்தலாம் அப்புறமா நாங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலரி விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு கலர் பாருங்கள் சூப்பராக வந்துடும் இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் அது கூட சேர்த்துக்கிறோம் நாங்கள் ஒரு ஸ்பூன் கார மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கோம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இதுவே காரம் கரெக்டாக இருக்கும் நல்லா கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பிடிக்காமல் கலருங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சு நாங்கள் அந்த மசாலா அரைச்ச தண்ணியே ஒரு டம்ளர் தண்ணி வச்சு க இப்போ ஊற்றிருக்கோம் இதை கலரி விட்டுக்கலாம் மூக்கல்லில் வேக வச்ச தண்ணி நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்கோம் அது கூடவே தான் இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா அந்த மிளகாய் தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நாங்கள் அந்த மூக்கல்லையே சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டு கிளறி விடுங்க நல்லா மிக்ஸாகிடுச்சு இப்போது இப்போ நாங்கள் ஒன்றரை ஸ்பூனு அளவுக்கு சன்னா மசாலா எடுத்துருக்கோம் அதை நாங்கள் இது கூட சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு சன்னா மசாலா வேணானாலும் நீங்கள் போட வேணாம் நாங்கள் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் நிறைய போட்டாலும் திகிட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நாங்கள் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு கொத்தமல்லி மேலே தூவி விட்டுவிட்டோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் இப்போ நாங்கள் க்ரில் சப்பாத்தி செய்கிறோம் பாருங்கள் நாங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் க்ரில் சப்பாத்தி சன்னா மசாலா சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பஸ் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்